அவங்களும் அவருக்கு டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால், கிஷன், ரோபோ சங்கர் மற்றும் பலரும் சேர்ந்து நடிச்ச சிங்கப்பூர் சலூனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பிரிச்சலாம். சோ லெட்ஸ் கோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆர்ஜி பாலாஜி வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல், காலேஜ் அண்ட் மேரேஜ் பிரிச்சுக்கிறாங்க. ஸ்கூல் லைஃப்ல லால் அவங்களோட காம்பினேஷன் கூட ரெண்டு பசங்க வருவாங்க. அவங்க காமெடி ஒரு அளவுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காலேஜ் லைஃப்ல பெருசா கிடையாது, மேரேஜ்ல எதுவும் கிடையாது. என்னடா படம் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிற டைம்ல இன்டர்வியூ மட்டும் ஒரு பார் சீன் வரும், சத்யராஜ் மற்றும் ரோபோ சங்கரோட காம்பினேஷன்ல. அந்த சீன் சூப்பர்பாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ரோபோ சங்கரோட கம்பேக் கூட சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி இப்ப காமெடி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ காமெடி பை ஆர்ஜே பாலாஜி. ஒன்லி சீரியஸ் வேஸ்ட் முடிவு பண்ணி இந்த படத்துல இருக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இமோஷனல் மற்றும் ஒரு அட்வைஸ் கொடுத்து படத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிச்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். பார்த்தா சிங்கப்பூர் சலூன் டு சிங்கப்பூர் டான்ஸ் காம்படிஷன் போயிடுச்சு. புரியல, அதேதான் எங்களுக்கும் புரியல. டான்ஸ் காம்படிஷன் எங்கிருந்தான் வந்ததுன்னு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள திருப்பியும் சிங்கப்பூர் சலூனுக்கு வந்து நிப்பாங்க. அதோட படம் முடிஞ்சதுதான். அது பிறகு படம் எந்திரிக்கவே இல்ல. சடனா பாத்தீங்கன்னா பறவைகளை காப்பாற்றணுங்கிறாங்க, அப்புறம் ஏரி மேல வீடு கட்டக்கூடாதுங்கிறாங்க, நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எதுவுமே ஒரு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஏன்னா ஒரே பாக்ஸ்ல நிறைய விஷயத்த சஃப் பண்ண நினைச்சதுதான். மேபி இந்த படத்தை ரெண்டு பாட்டா எடுத்துருக்கலாம் போல. பொறுமையா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஆர்ஜே பாலாஜினா ஒரு கலாயை ஒரு கவுண்டர் அடிப்பாரு, ஜாலியா இருக்கும், சிரிச்சு வரலாம்னு நினைப்போம். பட் இந்த படத்துல ஒரு சீரியல் வர ஹீரோயின் மாதிரி கடைசி வரைக்கும் அழுதுட்டுதான் இருக்காரு. மேபி ஸ்டார்ட் எக்ஸ்பிரிமெண்ட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் நினைக்கிறேன். பட் அது நம்மளுக்கு அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தோணுது. முதல்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சிங்கப்பூர் சலூனுக்கு முடிவெட்ட போவீங்க. கதை திறந்து பார்த்தா உள்ள டான்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். இது சலூனா டான்ஸ் கிளாஸான்னு புரியுதுக்குள்ள நீங்க திரும்ப போயிடுவீங்க முடிவெட்டாம. நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, enjoy cinemas.